ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சித்தி வந்துட்டு இங்கே அக்கா இவங்க வந்துட்டு சித்தி எங்கள் சித்தி ஊர் வந்துட்டு கமலாபுரம். அவங்க வந்துட்டு சித்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு. நாங்கள் எல்லாரும் சித்தி வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு தான் இப்போ வந்துகிட்டு இருக்கோம். அங்கே வர்ற வழியில் வந்துட்டு சங்கலை சொல்லு சித்தி, அது என்ன சித்தி? சங்கலங்கிறது ஒரு மருந்து ஒன்று. அது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து அப்போலாம் வந்து மூணாம் நாள் பத்தியம் போடுவாங்க. அதை கருவாடு குழம்பு வச்சு அதை போட்டு பத்தியத்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இப்போ எல்லாம் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறவங்களுக்கும் சரி நார்மல் டெலிவரிக்கும் சரி உடனடியாக வந்து இட்லி கொடுக்க சொல்கிறாங்க, சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மருந்தை பறித்து கொண்டு போய் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்பு ஒழுக்கும் நல்லா தெம்பாக இருக்கும், குழந்தைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைக்கும் நல்லா பாடும் வரும். அதனால அந்த சங்கலையை நாங்கள் பறிக்கிறதுக்காண்டி இப்போ வந்திருக்கோம். பாருங்க, இதுதான் வந்து சங்கலை பறிக்கிறாங்க. எங்க ஆட்டவாரன்ட்டு அருவா எதுவும் இல்லை, அதனால அந்த கொரடை வச்சு பறிக்கிறாங்க. பாருங்க அந்த சங்கலை எப்படி குழம்பு வைக்கணும்னாக்கா, அந்த இங்க வாசித்து அங்க வாசித்து அப்படி அக்காட்ட அங்க போய் நல்ல நான் சொல்றேன். மருந்து குழம்புக்கு ஜாமம் கொடுக்கணும், மெடிக்கல்ல போய் கேட்டோம்னா மருந்து ஜாமம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு சட்டில போட்டு வறுத்து இந்த இலையும் போட்டு வறுத்து அம்மியில வச்சு அரைச்சி நாளிக்காம பூண்டு குண்டு எல்லாம் வச்சு அரைச்சி தூக்க கருவாடு நாட்டு நண்டு இதை போட்டு குழம்பு வச்சு அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்களுக்கும் உடம்பும் நல்லா இருக்கும், பிள்ளைக்கும் ஆரோக்கியமா இருக்கும், பாலும் நல்லா ஊறுறதுனால எங்களோட பழக்கம் அது. நாங்க கொடுப்போம், நீங்க எல்லாம் அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே பிறந்தடியோடைய இட்லியை குடுக்கறாங்க, இடியப்பத்தை குடுக்கறாங்க, டீயை குடுக்கறாங்க. அப்ப எல்லாம் அதே கிடையாது, மூணா நாள் தான் கொடுக்கும் பத்தியங்கிறது. இப்ப எல்லாருமே சாப்பிடுறாங்க. அது வந்து நாங்க வந்து அப்பையில இருந்து அது செஞ்சு எனக்கு நாங்கெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இது இப்ப சித்தி தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கலாம். ஆமா சித்தி, வந்து போறப்ப இது பாத்துட்டாங்க, வர்றப்ப பறிச்சுட்டு போகணும்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப ஆட்டோக்கார அண்ணன் சொல்லி கத்தி எதுவும் இல்ல, அவங்க கொரடை வச்சு வெட்டுறாங்க. ஆமா காட்டுங்க அந்த செடிய, முள்ளா இருக்கும் காது. இலையா ஆஞ்சி கொண்டு ஆஞ்சி சட்டில போட்டு மருந்து ஜாமத்தை வறுக்கக்குள்ள வந்து இதையும் போட்டு அரைச்சோம்னா நல்லா வாடையா வாடையா இருக்கும். வாடையை வந்து நல்லா குழம்பு வச்சு சாப்பிடணும், எல்லாருமே நம்ம சாப்பிடலாம். எல்லாமே பொறுத்தவங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். அது வந்து உடம்பு ஒடியெல்லாம் நல்லா கேட்கும். அது நீங்களும் எங்க இருந்தாலும் சரிதான், அந்த இலையை நீங்களும் பறிச்சு அது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இலையிலயே அந்த முளையிலயும் முள் இருக்கும், அந்த முள்ள கிள்ளிட்டு தான் செய்யணும். இன்னும் கொஞ்சம் வெட்டுங்கண்ணா, அங்க எங்க அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு, கொண்டு போய் கொடுப்போம். ஆமா நல்லா இந்த வருங்க, அந்த பனைமரம் மேல வரைக்கும் நல்லா கொடியா போயிட்டு இருக்கு. பாத்துங்கக்கா, திருக்கு கருவாடு போட்டு வச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் போட்டு வச்சோம்னா சூப்பரா இருக்கும். மத்த கருவாடு போட்டா கூட கொஞ்சம் எடுக்காது. நாட்டு நண்டு திருக்க கருவாடு கடையில கேட்டா குடுப்பாங்க. வந்து வயலூருக்கு போறவங்க கிட்ட கேட்டு புடிச்சவர்கள்லாம் புடிச்சு வந்து அதை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாக்கா உடம்பு நல்லா எழுத்தாவும் இருக்கும், தாய்க்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், பிள்ளைக்கும் வந்து பாலும் நல்லா ஊறுனாலதான் நாங்க இதை வந்து குடுக்கறது. எங்களுக்கு வைத்தியம் இதுதான், எங்களுக்கு வாசனையா இருக்கும். நான் சாப்பிட்டதுல இந்த குழம்பு சாப்பிடணும். அண்ணன் வந்துட்டு கமலாபுரம் தான், அவங்க தான் எங்களை ஆட்டோவில் கூட்டிட்டு வந்தாங்க. அக்கா கையிலே ஒடிக்கிறாங்க அவங்க. இது வந்துட்டு ஒரு ஆத்தாங்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் வர்ற வழியில தான் இங்கே இந்த சங்க இலையை பார்த்தோம். பார்த்தோன்னே ஆட்டோ நிறுத்தி பறிச்சாச்சு. பறிச்சுக்கிறேன் பாருங்க, நாங்க ஆட்டோல வந்துட்டு சங்கையிலே பறிச்சு ஆட்டோக்கு பின்னாடி வச்சாச்சு. பாருங்க சங்கையிலே வந்துட்டு பறிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இது வந்து நான் ஈஸியா கொண்டுட்டு வரல, ரொம்ப சிரமப்பட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். 25 30 25 25 கிலோமீட்டர் இருக்கும்.
நாங்க வந்து கோயிலுக்கு போனது வந்து கொரடாச்சேரி தாண்டி ஒரு கோயிலுக்கு போனோம், நெய்குப்பை நெய்குப்பை அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிருந்தோம். சித்தி எல்லாம் கொரடாச்சேரி வந்துட்டு சித்தி எல்லாம் ஆட்டோல அப்படியே அவங்க போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பைக்ல வந்தேன். சித்தி வந்துட்டு பாருந்து பாருங்க கயிறுல வெறும் முள்ளுந்தான் அந்த செடி, அந்த கலையிலயும் முள்ளு, அந்த இல இருக்கு பாருங்க அதுலயும் முள்ளு இருக்கு. சித்தி இந்த கயிறு இங்கதான் எல்லாம் கயிறு வெட்டி கொடுத்தாங்க. நான் வண்டிலேயே போய் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கையேடு வலிச்சிச்சு இப்படியே தொங்கிட்டுக்கிட்டே வந்தேன். ரொம்ப இது வந்துட்டு காசு இல்லாம நமக்கு ஃப்ரீயா கிடைச்சாலும் ஆனா அங்கேயிருந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். இது ஆனா அவ்வளவு மருத்துவ குணம் இருக்காமா, இது வந்து குழந்தை பிறந்தவங்க தான் சாப்பிடணும்னு இல்லையாமா, இது வந்துட்டு குழந்தை பிறந்தவங்க தான் சாப்பிடணும்னு இல்லையாமா, எல்லாருமே சாப்பிடலாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. அதான் சரி பிரியாவுக்கும் இப்போ வந்துட்டு பாப்பா பிறந்திருக்கனால இது பிரியாவுக்கும் வந்துட்டு குழம்பு வச்சு கொடுத்தா பால் நல்லா ஊறும், பாப்பா வந்து ஹெல்த்தியா இருக்கும். சரி நம்மளும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். சித்திக்கு வந்துட்டு முழங்கால் வழியெல்லாம் இருக்காமா, சித்திக்கு அது இங்கேருந்து வர்ற போர்வே பார்த்துட்டு போனோம். அப்பயே சித்தி சொல்லிச்சு உடம்பெல்லாம் வலிக்குதுவா, முழங்கால் வலி இதெல்லாம் இருக்கு, இதை பறிச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம்னு போறப்பே சொல்லிட்டு தான் போனது. வர்றப்ப நிறுத்தி பறிச்சுட்டு வந்துட்டோம். சித்தியும் போய் அங்கே சமைப்போம். இதை நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இவங்க வந்துட்டு மனக்கட்டி இதை கொடுக்கறதுக்காகவே அங்கே ஆரிச்சு போறாங்க. கொண்டு போய் ஆரிச்சில் கொடுத்துட்டா அண்ணன் கொண்டு போய் பிரியாட்டை கொடுத்துருவான். இப்போ வந்து ஈவினிங் ஆயிட்டு. மருந்து குழம்பு எப்போவுமே வந்து கால டைத்துல தான் சாப்பிடணும். அதனால இப்போ கால டைம் இருந்தால் குழம்பு வச்சே கொடுத்து விட்டுருவேன். இப்போ ஈவினிங்காக இருக்கிறதுனால இப்போ கொடுத்து விட்டுட்டோம்னா நாளைக்கு காலையிலேயே அங்கே வந்துட்டு பிரியாவோட அம்மா வந்துட்டு பிரியாவுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க குழம்பு மருந்து. இதை வந்துட்டு இப்போ சுத்தம் பண்ணி நான் பிரியாவுக்கு கொடுத்து விட போகிறேன். இந்த செடியெல்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அப்புறம் வந்துட்டு இந்த குழம்பு நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சங்கீட குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு கூட அவங்க சர்ச் பண்ணி பார்த்தாங்க கூகுளில், சங்கீல பயன்கள்னு நிறைய சொல்லியிருக்காங்க. மருத்துவ குணம் நிறைய இருக்குது. உங்கள் வீட்டு சைடு பக்கத்தில் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து மருந்து குழம்பு வச்சு பாருங்க. கிட்டவா கிட்டவா இந்த இலை வந்து இதே மாதிரி வந்து காட்டில் பார்த்தா ரெண்டு மூணு இலை இருக்கும் மாற்றி. இது மாதிரி வந்து இலைக்கு இலை வந்து முள்ளு இருக்கும், நாலு இலை நான் ஒரு இலைக்கு வந்து நாலு முள்ளு இருக்கும். ஆமாம் நிறைய மாற்றி லைட்டாக ஸ்மெல் வரும். நீங்கள் வேற இலைய பறிக்கிறப்ப அது வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வரும். ஆனால் இந்த இலை வந்துட்டு எந்த ஸ்மெல்லும் வதக்குறப்ப தான் ஸ்மெல் வருமாமா, அதோட வாசம் வந்து நல்லா இருக்குமா வதக்குறப்பயே. இதுதான் சங்கிலி. சித்தி பறிச்சு உடனே நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன் சித்தி வருங்க எங்க சித்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்க சித்தி எனக்கு ஆசையா இருந்தது எதுவுமே நான் சித்தி இப்படி பேசணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. சித்தியை பத்தி சொல்லு, சித்தி சங்கையிலேயே பத்தின்னு சொன்னேன். சித்தி சூப்பரா பேசுது. அப்புறம் எங்க சித்தி பாட்டு சூப்பரா பாடுவாங்க, அது நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு கிராமத்து பாட்டெல்லாம் நிறைய பாடுங்க சித்தி, நாட்டுப்புற பாட்டுன்னு. கண்டிப்பா இன்னொரு டைம் வந்துட்டு சித்தி வீட்டுக்கு போறப்ப நிறைய பாட்டெல்லாம் பாட்ட சொல்லி அந்த வீடியோவும் நீங்க பாக்கலாம். அவ்வளவுதான், அப்புறம் சுத்தம் பண்ண போறேன், சுத்தம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து விட போறேன்.